ஸ்ரீதமிழன் நேயர்களுக்கு வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாவிட்டால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு வழங்கவும் மேலும் இது போன்ற ஆன்மீகம் ஜோதிடம் ராசி பலன் பற்றிய குறிப்புகளுக்கு ஸ்ரீடாட் தமிழன் நியூஸ் டாட் காம் வலைதளத்தினை பயன்படுத்தவும் இந்த தமிழ் புத்தாண்டானது திதியை திதியில் பரணி நட்சத்திரத்தில் சித்த யோகத்தில் ஏப்ரல் பதினான்காம் தேதி அன்று பிறக்கின்றது சுக்கிர பகவானை அதிபதியாக கொண்ட ராசி அன்பர்களே இந்த ஆண்டு உங்களுக்கு பல நன்மைகள் நடைபெற உள்ளன ஆண்டின் துவக்கத்தில் கும்பத்தில் இருக்கின்ற குரு பகவான் பின்னர் மீண்டும் செப்டம்பர் மாதம் மகரத்திற்கு பக்ரகதியில் சென்று அமர்கின்றார் அதனைத் தொடர்ந்து நவம்பர் மாதம் நடைபெறுகின்ற குரு பயிற்சியின் காரணமாக குரு பகவான் மகரத்தில் இருந்து கும்பத்திற்கு பயிற்சி அடைகின்றார் இந்த ஆண்டு முழுக்க சனி பகவான் மகரத்தில் இருக்கவுள்ளார் உள்ளார் ராகு பகவான் ரிஷபத்திலும் கேது பகவான் விருச்சகத்திலும் இருக்க உள்ளனர் இதனால் உங்கள் ராசிக்கு எம்மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று பார்ப்போம் சனி பகவான் காரணமாக தொழில் மூலம் வரும் வருமானம் சுமாராகவே இருக்கும் மூத்த சகோதரர்களுடன் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும் வேலை தேடி அலைந்தவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் மறுமணமானது சற்று தள்ளிப்போகும் இளைய சகோதர சகோதரிகளுடன் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும் ஈடுபடும் முயற்சிகளில் சிறு சிறு சிக்கல்கள் ஏற்படும் உடல் நலத்தில் கவனம் தேவை கேட்ட இடத்தில் பண உதவி கிடைக்கும் தாய்மாமன் வழி உறவினர்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும் இருக்கின்ற வேலையினை விட்டுவிட வேண்டாம் கடன்களை அடைக்கும் வாய்ப்புகளும் உண்டாகும் ராகு பகவான் உங்கள் ராசியில் இருக்கின்றார் இதனால் உங்களுடைய பேச்சில் கவனம் தேவை திருமணத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு நல்ல திருமண வரன்கள் அமையும் தேவையற்ற ஆசைகளை மனதில் வளர்த்து கொள்ள வேண்டாம் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வர் உங்கள் துணையுடன் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது திடீர் பண வரவு வியாபார விருத்தி குடும்ப மகிழ்ச்சி முகத்தில் மலர்ச்சி முதலியவை உண்டாகும் இதுவரை இருந்து வந்த கடன் தொல்லைகளை அடைக்க முயல்வீர்கள் கடன் மூலம் பட்ட பாடங்கள் உங்களுக்கு என்றும் மறவாத வகையில் ஆறாத வடுவாக தற்பொழுது மனதில் உள்ளது ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் பொழுது கவனம் தேவை குரு பகவான் காரணமாக குடும்ப விவகாரங்களில் நல்ல மகிழ்ச்சியான சூழல் காணப்படும் உங்கள் தாயுடன் நல்லதொரு உறவு நிலை நீடிக்கும் படிப்பில் நல்ல வளர்ச்சி உண்டாகும் வருமானம் நன்றாக இருக்கும் செப்டம்பர் முதல் நவம்பர் வரை மகரத்தில் இருக்கவுள்ள உள்ள குரு பகவான் அங்கிருந்து கொண்டு உங்கள் ராசி உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடம் ஐந்தாம் இடத்தை பார்க்கின்றார் இதனால் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியம் உண்டாகும் உங்கள் குழந்தைகள் ஈடுபடும் முயற்சிகள் வெற்றியில் முடியும் உங்கள் குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சி அளிக்கும் வெளிநாட்டு தொடர்புகள் சிறப்பாக இருக்கும் ஈடுபடும் காரியங்களில் முன்னேற்றம் உண்டாகும் உங்களுடைய ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் ஆக மொத்தம் இந்த ஆண்டு உங்கள் ராசிக்கு நூற்றுக்கு எண்பத்தி ஒன்பது சதவிகிதம் நன்மைகளே நடக்கும் மேலும் பல நன்மைகள் நடக்க வெங்கடேச பெருமாளை வணங்கவும் மறக்காமல் குலதெய்வ வழிபாட்டினையும் மேற்கொள்ளவும் மேலும் இது போன்ற ஆன்மீகம் ஜோதிடம் ராசிபலன் பற்றிய குறிப்புகளுக்கு ஸ்ரீதமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காமல் பெல் சிம்பலை பிரஸ் செய்யவும் நன்றி